கோயில்கள் மற்றும் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்படவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வு துறை மானிய கோரிக்கையின் போது 500 டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவது குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. கடந்த மார்ச் 31 நிலவரப்படி மொத்தமுள்ள 5329 மதுபான சில்லறை விற்பனை கடைகளில் 500 கடைகள் அடையாளம் காணப்பட்டு மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதனை செயல்படுத்தும் வகையில் 500 டாஸ்மாக் சில்லறை விற்பனை கடைகளை கண்டறிந்து மூடுவதற்கு கடந்த ஏப்ரல் 20 உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவின்படி வியாழக்கிழமை முதல் 500 கடைகள் செயல்படாது என்று தமிழக அரசின் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அரசியல் தலைவர்கள் பலர் வரவேற்பு தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் கோவில்கள் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் உள்ள டாஸ்மாக் கடைகள் மூடப்படவில்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விற்பனை குறைந்த டாஸ்மாக் கடைகளை மட்டுமே திமுக அரசு மூடியுள்ளதாக விமர்சித்துள்ளார். மேலும் டாஸ்மாக் கடைகளை மூட தொடர்ந்து குரல் கொடுப்போம் என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி உறுதிபட தெரிவித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.